நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் நெக்ஸ்ட் செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து சப்பாத்திக்கும் நானுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், முந்திரி, கொஞ்சமாக ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட பன்னீர், கொடமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள், நம்ம பன்னீர் 350 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 12 முந்திரி, 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம், 4 தக்காளி எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 துண்டு இஞ்சி, பட்டை, பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா விதை, தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், இது கூட வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மெத்தி எடுத்துக்கலாம், அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இது கூட நம்ம பாதி அளவுக்கு கொடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், பட்டை, உறிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், தனியா, சீரகம், இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகாய் இதை 1 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சும் போடலாம், பட் அதனோட டேஸ்ட் வந்து வேறையா இருக்கும். நல்லா வதக்கி போட்டுட்டுனா மசாலா வந்து நல்லா வெந்துடும். தனியா விதை, சீரகம், மிளகனோட வாசமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதை வந்து 1-2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு பூண்டு பிடிச்சதுனால ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டு, வெங்காயம் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணாமல் செய்கிறேன். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு, எண்ணெயும் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரியும் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதாவது முந்திரி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஆட் பண்ணிக்கலாம், பால் கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு கரம் மசாலா ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அதனால தான் நம்ம பட்டை, லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சீரகத்தூளும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து அரைச்சிக்கலாம், மிக்சியில் அடித்து தனியாக வச்சுக்கலாம், தாளிச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக பட்டர், அதாவது 1.5 கியூப் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 3 கியூப் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம், நல்லா உருகட்டும் சீரகம். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும், அதாவது தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குதுல, இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், அதாவது பச்சை வாசம் போயிடும். இது கூடவே நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா வேகணும், அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டிருக்கிறோம். தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிறப்போ நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுருக்கிற கொடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி வந்து நல்லா சுண்டி எண்ணெய் வந்து மேலே வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகிறோம், கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். கூடவே நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கிரேட்டட் பன்னீர்ந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது திருவி போடாமல் அப்படியே நான் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக இருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயும் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பெரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.